ஆட்டு குடை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு ஆட்டு குடலை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் வருது. இந்த மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயத்தை உரிச்சிக்கிட்டு, சின்ன வெங்காயம் கருவேப்பிலை அது ரெண்டுத்தையும் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு, கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதில் வந்து நல்லா வறுத்துக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துக்கிட்டு அது கூட வந்து கசகசை அது கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு அதையும் வறுத்துக்கணும். நல்லா வறுத்துக்கிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கசகசை நல்லா வறுத்தால் தான் அது வந்து நல்லா மிக்சியில் நல்லா மையும், நல்லா அரையும். அது நல்லா வறுத்துக்கிட்டோம், இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை கசகசா போட்டு வறுத்தோம்ல, வறுத்து அதை அரைச்சி அதை தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஏலக்கட்டியில் வந்து இப்போ நம்ம மிளகு, முழு மிளகு, காஞ்ச மிளவா, அதே மாதிரி தேங்காய் இதையும் வந்து வறுத்துக்கிட்டு இதையும் நம்ம தனியாக வந்து எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இது வந்து நம்ம எண்ணெய் சட்டியில் பண்ணிக்கலாம். எண்ணெய் சட்டி வச்சாச்சு. எண்ணெய் சட்டி நல்லா காஞ்ச உடனே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் வந்து போட்டு நல்லா வறுத்துக்கணும். கருகாமல் வறுக்கணும். கறி இருந்துச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். அது வந்து கருகாமல் பொன்னிறமாக வறுத்துக்கணும். அது வறுத்த பிறகு நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து அரைச்சோம்ல மசாலா, இந்த வெங்காயம் கருவேப்பிலை கசகசா வறுத்தோம்லையா, அதை அரைச்சி வச்சுருந்ததை அதை எடுத்து இப்போ வந்து நம்ம வந்து இந்த எண்ணெய் சட்டியில் போட்டு இப்போ நம்ம அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அது அந்த நம்ம அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். போட்டு நல்லா வந்து வதக்கணும். சால்ட் எடுத்துரும், கல்லு படுத்துரும். இது நல்லா வதக்கியாச்சு. இந்த மசாலாவை வதக்கினோடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை வந்து போட்டுக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். அந்த இஞ்சி பூண்டு அந்த பச்சை ஸ்மெல்லு போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கோம் தனியாக, அதை நம்ம சேர்த்துக்கிட்டு அதையும் நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம்.
போதும் போதும் நான் கட்டுன்னு சொல்லுங்க. நம்ம இந்த காஞ்ச மிளகாய், முழு மிளகு, இந்த தேங்காய் இது மூணுத்தையும் போட்டு வறுத்து தனியாக அரைச்சி வச்சிருந்தோம். அதையும் இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கிக்கணும். அப்போ தான் அதோடய ருசி வந்து சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நல்லா அது மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கறி மசாலா தூள் அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணவா, மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆட்டு குடலை வந்து நம்ம இதில் சேர்த்து நம்ம இப்போ நம்ம வதக்க வேண்டியதுதான். தண்ணி எல்லாம் நீங்கள் இதில் சேர்க்க தேவையில்லை, அப்படியே நீங்கள் வதக்கிட்டு அதுலேயே தண்ணி வந்து உங்களுக்கு ஜூஸ் மாதிரி வந்துடும். அதுலேயே போட்டு வதக்கிக்கிட்டு இருக்க வேண்டியது தான் வேறு வரைக்கும். இப்போ நான் இது வெளியில் வந்து வந்து விறகடுப்பில் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பண்ணும்போது குக்கரில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட்டு குடலை வந்து நல்லா வேக வச்சுட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலாவோட நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த வேக வச்ச குடலை வந்து நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப நேரம் ஆகும் அது வேக. அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த விறகடுப்பில் வெளில வந்து நம்ம வந்து டைரெக்டாக அதே மாதிரி பண்ணுறதுனால அதோடய அந்த குடல் வெந்து அதோடய சாரெல்லாம் அப்படியே ஜூஸ் இறங்கி அப்படியே சுண்டும், அப்படியே வந்து அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ நல்லா குடலில் வந்து இப்போ எல்லா குடலையும் போட்டாச்சு, போட்டு நல்லா இதையும் போட்டு நல்லா நம்ம மசாலாவோட சேர்த்து நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வந்து இடையில இடையில ஒரு 15 செகண்ட் 30 செகண்ட் ஒரு இருக்கும் நல்லா கிண்டி விட்டுருக்கணும் அடி பிடிக்காமல். போயிட்டாங்களா? இதை எடுத்து காமிடா. குடல் நல்லா வெந்துருச்சு.
இது வந்து நம்ம வந்து ஒயிட் ரைஸ் இது போட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி நம்ம சப்பாத்தி அதுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும்.